MBBS, BDS படிப்புகளுக்கான தரவரிசை பட்டியலில் நாமக்கல் மாணவர் ரஜினிஷ் முதலிடம். அரசு பள்ளி மாணவர்களுக்கான 7.5% இடஒதுக்கீட்டின் கீழ் 3733 மாணவர்கள் விண்ணப்பம். பாஜகவுடன் ரகசிய உறவு வைக்க வேண்டிய அவசியமில்லை என எடப்பாடி பழனிசாமிக்கு மு க ஸ்டாலின் பதிலடி. பழனிசாமிக்கு நாட்டு நடப்போ அரசியலோ தெரியவில்லை என்றும் காட்டம். திருப்பூர், திருச்சி, திண்டுக்கல் மாவட்டங்களில் வெளுத்து வாங்கிய கனமழை. உதகையில் பெய்த இடைவிடாத மழையால் சாலையோர சுவர் இடிந்து விழுந்தது. கிருஷ்ணகிரி பாலியல் வன்கொடுமை சம்பவத்தில் நாம் தமிழர் கட்சி முன்னாள் நிர்வாகி தப்பிக்க உடந்தையாக இருந்த மேலும் இருவர் கைது. தனியார் பள்ளியில் போலி NCC முகாம் நடத்தியதும் விசாரணையில் அம்பலம். ஒன்றிய அரசின் உயர் அதிகாரிகளை நேரடியாக நியமிப்பதற்கு கண்டனம் வலுக்கிறது. இடஒதுக்கீட்டு முறையை பாஜக அரசு அழிப்பதாக எதிர்க்கட்சிகள் கண்டனம். உயர் அதிகாரிகள் நேரடியாக நியமிக்கும் முறைக்கு பாஜக கூட்டணி கட்சியான லோக் ஜன்சக்தியும் எதிர்ப்பு. தவறான நடவடிக்கை என ஒன்றிய அமைச்சர் சிராக் பாஸ்வான் குற்றச்சாட்டு. மலையாள திரையுலகில் நடிகைகளை பாலியல் ரீதியாக பயன்படுத்துவதாக நீதிபதி ஹேமா ஆணையம் பரபரப்பு அறிக்கை. பாலியல் உறவுக்கு இணங்கும்படி தயாரிப்பாளர்கள் இயக்குநர்கள் கட்டாயப்படுத்துவதாகவும் அறிக்கையில் அதிர்ச்சி தகவல். கொல்கத்தா பெண் மருத்துவர் கொலைக்கு நீதி கேட்டு நாடு முழுவதும் வலுக்கும் போராட்டம். மும்பை, டெல்லி, கொல்கத்தாவில் மருத்துவர்கள், வழக்கறிஞர்கள் கண்டன பேரணி. ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கில் ஆற்காடு சுரேஷின் மனைவி கைது. 15 நாட்கள் நீதிமன்ற காவலில் சிறையில் அடைக்க எழும்பூர் நீதிமன்றம் உத்தரவு. கொடைக்கானலில் டோலி கட்டி தூக்கிச் சென்ற பெண் உயிரிழந்த சம்பவம். RTO தலைமையில் விசாரணை நடத்த மாவட்ட ஆட்சியர் உத்தரவு. தமிழ்நாட்டு ரயில்வே திட்டங்களுக்கு கூடுதல் நிதி ஒதுக்க கோரி ஒன்றிய அமைச்சருக்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் கடிதம். கிளாம்பாக்கம் ரயில் தண்டவாள பகுதிகளில் மழைநீர் வடிகால் அமைக்கும் பணிகளை விரைவுபடுத்தவும் வலியுறுத்தல். சன் நியூஸ் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ செய்யுங்கள். QR கோடை ஸ்கேன் செய்து சன் நியூஸோடு இணைந்திருங்கள்.